தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் 2023. உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் காப்புறுதியில் தாக்கம். எழுத்துருவாக்கம் செந்தூரன் புனிதவேல், குரல் வடிவம் குபிரபு. சீதோசன மாற்றம் காரணமாக காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இந்நிலையிலே தனியார் காப்புறுதிகளை கட்டணங்களுக்கு பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஏற்கனவே தேசிய ரீதியாக வெள்ள காப்புறுதி திட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அதேவேளை கட்டணங்களுக்கு தீயினால் வரும் அனர்த்தங்களை ஈடு செய்வதையும் அதனுடன் இணைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் என்பதுடன் புயல்களால் வரும் அனர்த்தங்களையும் இணைக்க வேண்டி வரலாம். அண்மையில் கனேடிய புள்ளி விவர திணைக்களத்தாலே வெளியிடப்பட்ட அறிக்கையில் வீட்டு காப்புறுதி செலவானது ஜூன் மாதத்தில் தேசிய ரீதியாக 8.2% சென்ற வருடத்தை விட அதிகரித்துள்ளது. மேலும் அல்பர்டா மாகாணத்திலும் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் சஸ்கச்சுவான் மாகாணத்திலும் 10% காப்புறுதி அதிகரித்துள்ளது. நோவஸ்கோஷியாவிலே காப்புறுதி செலவு 12% அதிகரித்துள்ளது. அதிகரிப்பின் ஒரு பகுதி விலைவாசி அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ளது என்பதை மறக்கலாகாது. ஆனால் அந்த அதிகரிப்பின் முக்கிய காரணி உலகளாவிய மீள் காப்புறுதியினாலே குளோபல் ரீஇன்சூரன்ஸ் ஏற்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும். பொதுவாக வீட்டு காப்புறுதி செய்யும் அமைப்புகள் அனைத்தும் உலகளாவிய ரீதியிலே மீள் காப்புறுதி செய்வது வழமை. எனவே உங்களுடைய வீட்டில் இழப்பு ஏற்பட்டு நீங்கள் உங்கள் உள்ளூர் காப்புறுதி அமைப்பிடம் கேட்பனவும் செய்யும் வேளையிலே அவர்கள் அந்த இழப்பின் ஒரு பகுதியை உலகளாவிய காப்புறுதி அமைப்பிடம் கேட்டுக்கொள்வார்கள். சென்ற வருடம் மீள் காப்புறுதியின் விலையானது 25% முதல் 100% உயர்ந்துள்ளது என்பதனை கவனத்தில் கொள்ளலாம். சுற்றாடல் மாற்றத்தினாலே அதிக கட்டணம் உயர்ந்த ஒரு நாடாக கனடா ஆகியிருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 5 வருடங்களில் வருடாந்த கொடுப்பனவு 7 பில்லியனாக இருந்ததென காப்புறுதி கூட்டுத்தாபனம் கணித்துள்ளது. அதற்கு முந்தைய 5 வருடங்களிலும் வருடாந்த கொடுப்பனவு சராசரி வருடம் ஒன்றிற்கு 5.8 பில்லியனாக இருந்துள்ளது. 1990களில் வருடாந்த கொடுப்பனவு சராசரி 2 பில்லியனாக இருந்ததுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும். கூட்டுத்தாபனத்தின் கணிப்பின்படி சென்ற வருடம் 3.1 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் இக்கால பகுதியில் 2016 ஃபோர்ட் மெக்மரியிலே ஏற்பட்டது போல காட்டுத்தீ எதுவும் ஏற்படவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விடயம். இச்செலவுகள் யாவும் கனடா நாடு முழுவதும் பரந்து செலவிடப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவிலும் குயுபெக்கிலும் டெரிகோ மற்றும் ஃபைனோ என்பனவும், மனிடோபாவில் வெள்ளம், ஒன்டாரியோவில் பனிக்காலத்திலும் கோடைக்காலத்திலும் ஏற்பட்ட புயல்கள், இப்படிப்பட்ட பல பிரதேசங்களின் பரந்துபட்டு அனர்த்தங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. கட்டுப்பணம் அதிகரிப்பது மட்டுமல்ல, சில தொழில் வகைகள் குறிப்பாக சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை ஆகியவற்றிற்கு காப்புறுதி பெறுவது மிகவும் சிரமமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே உள்ள காப்புறுதிகளை தொடர்வதற்கு தயக்கம் காண்பிக்கப்படுகின்றது. கடந்த 18 மாதங்களில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலும் புளோரிடா மாகாணத்திலும் பல பெரும் காப்புறுதி அமைப்புகள் தமது சேவையை நிறுத்திக் கொண்டுள்ளன. ஃபார்மர்ஸ் காப்புறுதி வீட்டு மற்றும் வாகன காப்புறுதி வழங்குவதை புளோரிடா மாகாணத்தில் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறுத்தியுள்ளது. அதேபோல ஸ்டேட் ஃபார்ம் காப்புறுதி கலிபோர்னியாவிலே கடந்த மே மாதத்திலிருந்து நிறுத்தியுள்ளது. இவ்விரு மாகாணங்களிலும் காட்டுத்தீயும் புயல் காற்று ஏற்படும் அழிவுகளை அனைவரும் அறிவீர்கள். கனடாவிலே இந்நிலை உடனே வரப்போகின்றது என்று நான் கூற முன் வரவில்லை. ஆனால் அதேவேளை இந்நிலை வருவதற்கான அறிகுறிகள் பெரிதளவாக உள்ளன. இத்தகைய அனர்த்தங்கள் இந்நாட்டில் கூடிக்கொண்டே செல்லும் வேகத்தை பார்த்தால் எங்கும் அதே நிலை தோன்றின் அதிசயமில்லை. இந்நிலையிலே கட்டண அதிகரிப்பு எதிர்பார்க்க வேண்டிய விடயமே. இத்தகைய சுற்றாடல் காலநிலை மாற்ற அனர்த்தங்களை தவிர்க்க நடவடிக்கைகள் எடுப்பது காலத்தின் கட்டாயமே. இத்தகைய தவிர்ப்பு நடவடிக்கையிலே முதலிடும் ஒவ்வொரு டாலரும் அரசாங்க காப்புறுதி அமைப்புகள் மற்றும் தனியாருக்கான விரயத்தை 5 முதல் 10 டாலர்கள் வரை உயர வைக்கும். தரையிலே ஓடும் வெள்ளத்தை தடுப்பதற்கான காப்புறுதியை 2016 வரை பெற முடியாதிருந்தது. ஆனால் தற்போது 10% வீட்டு உரிமையாளர்கள் இதற்கான காப்புறுதியை பெற்றுள்ளதுடன் 1.5 மில்லியன் வீடுகளுக்கு காப்புறுதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையிலே தேசிய வெள்ள காப்புறுதி நேஷனல் ஃப்ளட் இன்சூரன்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது இக்குறையை நிவர்த்தி செய்யும் என நம்பப்பட்டாலும் இன்னும் செயல்முறைப்படுத்தவில்லை. நன்றி.